www.cinemanew.in. பெங்களூரில் ஏற்கனவே பிரதீபா போன்ற சாஃப்ட்வேர் இன்ஜினியர்கள் காரில் டிரைவரால் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டனர். அந்த சம்பவம் இன்னும் யாராலும் மறக்க முடியவில்லை. இந்த நிலையில் மீண்டும் அதே போன்ற சம்பவம் பெண் சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு நடந்துள்ளது. கடந்த ஏப்ரல் 28 நள்ளிரவு 2 பெண் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அஸ்வினி பங்கார் என்பவர் வேலை முடிந்து வீட்டுக்கு செல்வதற்காக ஓலா காரை புக் செய்தார். அதன்படி கார் டிரைவர் ரவிக்குமார் 2 வந்தார். வந்தவர் அஸ்வினியை விழுங்கி விடுவது போல ஏற இறங்க பார்த்தார். அப்போதே அஸ்வினிக்கு ஏதோ விபரீதம் நிகழப்போகிறது என்று உணர்ந்தார். இருந்தாலும் மனதை திடப்படுத்திக் கொண்டு காரில் ஏறினார். அவரை ஏற்றிக்கொண்டு வந்து கொண்டிருந்த ரவிக்குமார் நள்ளிரவு நேரம் என்பதால் ஆள் நடமாடம் இல்லாத இடத்தில் காரை நிறுத்தினார். இதனால் பயந்து காரில் நடுங்கியபடி இருந்த அஸ்வினியை கையை பிடித்து இழுத்து பலாத்காரம் செய்ய முயன்றார். இதற்கு அஸ்வினி மறுப்பு தெரிவித்து எதிர்த்து போராடினார். அந்த நேரத்தில் அந்த வழியாக 4-5 வந்ததால் டிரைவர் பயந்து பின்வாங்கியுள்ளார். இதைத் தொடர்பாக அஸ்வினி போலீசில் புகார் செய்துள்ளார். டிரைவர் ரவிக்குமாரை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.